ஷண்முகம் ஷட்குணம் சைவம் குமாரம் குலபூஷிதம் தேவசேனாபதிம் வந்தே சர்வகாம்யார்த்த சித்தயே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. இந்த ராசி பலன் நிகழ்ச்சி பார்த்துட்டுலாம் தினம் தினம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள், அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல், இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயம் மன மகிழ்ச்சியோடு இருக்கும்னு சொல்லி இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பலவினமான காரியங்கள் பார்த்துட்டா நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துட்டு இருப்போம். இப்படி தொழில் செய்யணும், அப்படி தொழில் செய்யணும், இந்த மாதிரி வேலை செய்யணும், அந்த மாதிரி வேலை செய்யணும். குடும்பத்தில் அவா நினைக்கிறது ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும், நம்ம செயல்படுறது கூடன்னு ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். ஆக நம்மளுக்கு பிடித்த மாதிரி செய்யும் பொழுது பிறருக்கு அது தப்பாகவே நிறையா படுறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். ஏன் இப்படி இருக்குது, ஏன் என் தொழில் சரியில்லாமல் இருக்குது, நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய வேலை அமையலையே, நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய தொழில் அமையே, நான் நினைக்கிற மாதிரி இப்படி இல்லையேன்னு பலவிதமான எண்ணங்கள் தோன்றினாலும் எடுக்கக்கூடிய முயற்சிக்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மேலும் பிரயாணங்கள் அதிகமாக உண்டு. வேலை செஞ்சுருக்கிறவாளுக்கு புதிய தொழிலும், தொழில் செஞ்சுருக்கிறவாளுக்கு மேன்மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் இடம் விட்டு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் நிறைவேறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கடன் சம்பந்தமான சுமைகள் குறையும். சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்றைய தினத்தில் தெய்வ பக்தியோட எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. பலவிதமான காரியங்களை ஜெயித்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கு. புதிய தொழில் செய்யணும், தொழிலுக்குண்டான முதலீடு தேவை. இவாட்ட பணம் வாங்கியாச்சு, அவாட்ட பணம் வாங்கியாச்சு, அந்த பணத்தை திருப்பி சரியாக செலுத்தணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நேரமும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில நேரங்களில் இடம் விட்டு இடம் மாற்றம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் குழந்தைகள் மேலே அக்கறை கொண்டு அவளுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினத்தில். திருமணத்துக்காக தேதி குறிக்கிறது, நல்ல நல்ல விஷயங்களுக்காக யோசித்து செயல்படுவது மாலை 3 மணிக்கு மேலே அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடும். யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம் அப்படியே நடக்கும் பொழுது நான் சொன்னால் அது அப்படியே நடக்கிறது பாரு, அந்த மாதிரி மனசில் தோன்றி பலவிதமான விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிகளுக்கு முன்னின்று பல்வேறு விதமான காரியங்களை நீங்கள் செய்து அவர்கள் மன திருப்தி படுறதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. எல்லா காரியங்களிலுமே மன நிறைவாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான நாள். தந்தையாருடைய தொழில் செஞ்சுருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடமாற்றம் வெற்றியை தரும். வீடு வாகனம் பூர்வீக சொத்து இடம் இருக்கு, பிரச்சனை தீரணும், பூர்வீக சொத்துல ஏதாவது கட்டணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். என்ன சார்ந்து சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாம இந்த பூர்வீக சொத்து லாபகரமா அமையுமா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் மனசுல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள்ல இடம் விட்டு இடம் மாற்றம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம்,
இது போன்ற பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு படித்து அடுத்த நிலைக்குண்டான படிப்புக்குண்டான அற்புதமான நாள். ஆன்மீக சக்தி, தெய்வ பக்தி, மேலும் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டு நல்ல நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகளும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில வேலைகளை மனசில் நினச்சிண்டு இது அப்படியே நடந்ததுன்னா நம்ம அடுத்த நிலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றமும் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். பெண்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கிறவாளுக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவாளுக்கு எனக்கு ஆண் குழந்தையா பிறக்கணும், எனக்கு பெண் குழந்தையா இருக்கணும், எனக்கு எந்த குழந்தை இருந்தாலும் தெய்வாம்சத்தில் 5 வருஷம் ஆயிடுத்து 10 வருஷம் ஆயிடுத்து எனக்கு குழந்தை வரம் வந்தாலே சந்தோஷம் அப்படின்னு வேண்டின் இருக்கிறவாளுக்கு நினைச்ச காரியங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் தெய்வாம்சத்தின் மூலமாக மருத்துவத்தின் மூலமாக உண்டு. இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோகமான வழிபாடு. கடகராசி அன்பர்கள் பலவிதமான காரியங்களில் ஆர்வமாக செயல்படுறதுண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களும் புதிய வேலை வாய்ப்பு மாறணுங்கிற சிந்தனைகளும் தோன்றும். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஒரு செயலை செய்யும்பொழுது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. மேலும் சில பிரயாணங்கள் இது தேவையான பிரயாணமானு யோசித்து செய்து கொள்ள வேண்டும். பல்வேறு விதமான முயற்சிகள் லாபகரத்தை எட்டும். நினைத்த காரியங்கள் வெற்றியை அடைய முடியும். பூர்வீக சொத்து உங்களை சார்ந்து வரும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்குண்டான அற்புதம் தரும் நாள் இன்றைய தினம். வெற்றி உண்டு, பயம் வேண்டாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய 7 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, நினைத்த காரியத்தை நன்மை பெறும் அற்புதமான வழிபாடு. பிரயாணங்கள் அற்புதமாக நிறைவேறக்கூடிய நாள் இன்றைய தினம். நினைத்த காரியங்கள் நல்ல விஷயமா நடக்கும். சொந்த பந்தங்கள், தாய், தந்தை, மனைவி, வீட்டில் இருக்கிறவா, குழந்தைகள், தெரிந்தவா, இவ அத்தனை பேருக்கும் நன்மை நடக்கிறாப்புல ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். திருமண வரம் குழந்தைக்கும் எதிர்பார்த்துருக்கிற பெற்றோர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நல்ல ஜாதகமாக வரும். அந்த ஜாதகத்தை பார்த்து இவரை முடித்தா நல்லா இருக்கும், இந்த பொண்ணை என் குழந்தைக்கு முடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிண்டு அதுக்குன்றான வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியம் தடங்கள் உற்றவா, ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு பிரச்சனை தீர்ந்து சுமூகமான எண்ணங்கள் தோன்றக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பழைய வாகனங்கள்லாம் கொடுத்து புதிய வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சிந்தனைகள் தோன்றும். இன்றைய தினத்தில் ஆசிரியர் பெருமக்களுக்கு, கவிஞர்களுக்கு, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான உத்தியோகம் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு மாற்றம் முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய 1 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு, வெற்றியினை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசிக்காரங்க அமைதியாக இருந்து காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை வெளியில் சொல்லப்படாது, இதை மனசில் வச்சுட்டு இருக்கணும், இதை வெளியில் சொல்லாமல் காரியம் ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் மனசில் போட்டுன்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்ல நல்ல காரியங்கள்லாம் ஈடேறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 90% ஒரு காரியம் நடந்தாச்சு, 10% நடந்தால் போதுன்னு சொல்லும்போது வேறொருத்தருக்கு அந்த காரியம் நடக்கும் பொழுது மனசில் சில கவலைகள் வரும். இருப்பினும் தடைகள் எல்லாமே வெற்றிக்கு அறிகுறி தான், தோல்விகள் எல்லாமே நன்மைக்கு உண்டான வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக அதை எடுத்து ஜெயிக்கிறதுக்குண்டான ஜாதகமும்
ராசியும் உங்ககிட்ட இருக்கு. மேலும் உழைத்து உழைத்து அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, வீட்டுக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் முன்னின்று செய்யறது, இந்த மாதிரி நல்ல நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை திருப்பான் விநாயக பெருமான் வழிபாடு அற்புதத்தையும் வெற்றியும் தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களுக்கு பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்களை வெளியில சொல்லாம முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில சொல்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் புரியறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கு சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பல்வேறு காரியங்கள்ல முயற்சி செய்து வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. பிறரை கேளிக்கை செய்யும் பொழுது 1-2 முறை இதை பேசலாமா வேண்டாமா, ஏதாவது பேசிட்டா அவன் மனசு புண்படுமோன்னு யோசிச்சு செயல்பட்டா பெரிய பிரச்சனைகள்லிருந்து தவிர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. மேலும் உங்களுடைய முதலாளி உங்களுடைய மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை கடைபற்றி அதன் மூலமாக அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன். ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ஒரு கதை இருக்கு, முயலும் ஆமையும். இந்த முயலும் ஆமையும் ஜெயிக்குமோ இல்லையோ தெரியாது, முயலாமை ஜெயிக்காதுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி எல்லா காரியத்திலும் உங்களுடைய முயற்சி தான் பெரிய பலன்களை கொடுக்கும். பெரியவங்க கிட்ட கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்கிறதுல நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நல்ல நல்ல காரியங்கள், திருமணம், குழந்தைக்கு பேர் சூட்டுறது, நல்ல விசேஷங்கள் கூடி வர்றது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் இந்த வாரத்தில் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முயற்சிகள் லாபகரமாக கூடி வரும், வெற்றிகள் கூடி வரும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் ஜாஸ்தியாகும். பொருட்கள் வாங்கிறது, தேவையான விஷயங்களை வாங்கி மகிழ்ச்சி பெறக்கூடிய நல்ல நாள். வேலையில் இருக்கிறவாளுக்கு, இடமாற்றம் எதிர்பார்க்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மற்றவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்ட நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துண்டல்னா நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. பாராட்டுகள் மேலோங்கக்கூடிய நாள் இன்றைய தினம். சில முயற்சிகள் லாபத்தை எட்டும், சில முயற்சிகள் வெற்றியை தரும், சில முயற்சிகள் பேர் கிடைக்கும், சில முயற்சிகள் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். அப்பேற்பட்ட நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. மருத்துவ ரீதியாக உடல் சிரமம் பட்டுருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கியம் கூடி வரும். மேலும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய ஒரு சில கடன் சம்பந்தமான சுமைகள், பணம் சம்பந்தமான விஷயங்கள்லிருந்து லாபகரமான செய்திகள், பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் இடம் விட்டு இடம் மாற்றம், புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா இடமாற்றம் கிடைக்கிறதும், வெளிநாட்டிலிருந்து இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் உண்டு. தெய்வ பக்தி காரிய அனுகூல்யத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ஆர்வத்தோடு பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறோம், இன்னொருத்தர்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறோம். மகர ராசிக்கார வேக வேகமாக அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடுவா, அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுடுவா. எல்லா காரியத்தையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
மேலும் சில விஷயங்கள்ல சாதுர்யமா பேசுறது, சாதுர்யமா செயல்படுறது, எண்ணற்ற காரியங்களை தலையில எடுத்து போட்டுண்டு ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே அவ்வளோ வேலை இருக்கேன்னு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. மேலும் குழந்தைகளுக்கு முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கிறதும் அதற்குண்டான உதவிகளும் செய்யக்கூடிய நன்மையான பலன்கள் உண்டு. புதிய தொழில் எதிர்பார்க்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரும். மேலும் சகோதர சகோதரி மனைவியின் வழிகளிலும் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் பேரதிர்ஷ்டம் கொண்ட எண் 4 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, நன்மை தரும் அற்புத வழிபாடு. உதவி எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் நல்ல நாள் இன்றைய தினம். இல்லைன்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால் முடிஞ்ச வேலை உதவி, அன்னதான உதவி, கோவில் திருப்பணிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய உதவி, பூஜை புனஸ்காரங்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள், திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும்னு சொல்கிறாப்புல நினைச்ச காரியங்கள் கைகூடுறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் யாருக்கேனும் நல்ல காரியங்கள் ஏற்படணும்னா நீங்கள் முன்னின்று பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஷேர் மார்க்கெட் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கும், ஃபாரெக்ஸ் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கும், மணி எக்ஸ்சேஞ்சர் தொழில் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றமும், வங்கியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றமும் அடுத்த நிலைக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. பக்தியா ஒவ்வொரு காரியத்தையும் செய்து தெய்வாம்சத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், பேச்சு திறமையில பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கலைத்துறையில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும், அரசியல்ல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கும், மேலும் தொழில் புரிஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கும், வெளிநாடு பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சுமூகமாக பேசி தீர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மறதியில் சில நேரங்களில் பொருட்களை அப்படியே வச்சுடுவேன், அதனால் கவனத்துடன் இருக்கும் பொழுது சில விரயங்களை தவிர்க்கிறதுக்கு முடியறதா இருந்துருக்கும். திருமணம் நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சகோதர சகோதரிகளுக்கு வேலை சம்பந்தமான விஷயத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து முடிப்பீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகாசக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நிறைய செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வர்றது, நோய் நொடிகள் தீர்றதுக்கு, குடும்பத்தில் செல்வம் பெறுகிறதுக்கு, தொழிலில் நல்ல முன்னேற்றத்துக்கு, மனஸ்திருப்தி படுறதுக்காக நாம் பண்ண வேண்டிய ஒரு பிராயச்சித்தம். இத்தனை நாள் தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்துக்கு பார்த்துட்டு இருந்தோம், எல்லாம் சேர்ந்தாப்புல நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியும் திருப்தியும், நினைத்த விஷயம் அற்புதமாக நடக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம். என்ன இன்னைக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு சின்ன ஒரு பக்கெட் மாதிரி ஒரு சின்னதை எடுத்துக்கணும். ஒன்று அது வந்து சில்வரில் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம், இல்லை பாத்திரம் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். சுற்றிலும் ஒவ்வொரு கிண்ணம், இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் சந்தனம், ஒரு கிண்ணத்தில் பார்த்துட்டேன்னா தயிர், ஒரு கிண்ணத்தில் பார்த்துட்டேன்னா தேன், ஒரு கிண்ணம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மஞ்சப்பொடி, ஒரு கிண்ணத்தில் குங்குமம், ஒரு கிண்ணத்தில் விபூதி, ஒரு கிண்ணத்தில் நெய், ஒரு கிண்ணத்தில் பஞ்சாமிரதம், இப்படி ஒவ்வொன்றா அபிஷேக திரவியங்களை கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த பக்கெட் நிறையா பாலை எடுத்து வச்சுக்கணும். இந்த பாலை தொட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கணும். 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே சிவசிவசம்போ மகாதேவா 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 சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். மகாவிஷ்ணுவை வேண்டவா நாராயணாயனமாக நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு முதல்ல பஞ்சாமிரதத்தை எடுத்து அந்த பாலில்
அபிஷேகம் பண்ணோம், பாலுக்குள்ளேயே அபிஷேகம் பண்ணோம். அடுத்தது பார்த்துட்டோம்னா சந்தனம், நெய், தேனு, இப்படி வச்சுட்டு இருக்கக்கூடிய அபிஷேக திரவியங்களை பூரா இந்த நாராயணாய நமக, நமசிவாய நமகன்னு சொல்லிட்டு அந்த பாலில் ஒவ்வொன்றா அபிஷேக திரவியங்களை போடணும். கடைசியில் அந்த அபிஷேக திரவியத்துக்கு ஊதுபத்தி காமிச்சு, நைவேத்திய ரெண்டு பழத்தை காமிச்சு, தீப ஆராதனை காமிச்சு, அந்த அபிஷேக திரவியம் பாலுக்குள்ளே நீங்கள் இங்கே வச்சுருந்த கிண்ணத்தில் இருக்கிறது எல்லாம் போட்டிருப்பேன், அதை அப்படியே கொண்டு போய் பில்வ மரத்துக்கடியில் அப்படியே கொண்டு போய் பில்வம் அல்லது வன்னி அந்த மரத்துக்கடியில் அபிஷேகத்தை திரவியங்களை அப்படியே பாலோடு சேர்த்து கொட்டி நமஸ்கரணம் பண்ணி ரெண்டு தீபத்தை ஏற்றி நமஸ்கரணம் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக நினச்ச காரியங்கள் கூடும், நிம்மதிகளும் பெருகும். என்ன நேயர்களே, இன்னைக்கு சொன்ன பிராயசத்தை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தினம் ஆன்மீக தகவலில் வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு சொல்லிட்டு வருவேன். நாளைக்கு ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச வரோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருக வெற்றி வேல் முருகனு கரகரோ கரா. மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.